కరుణాకర సూరీంద్ర గురువర్య పదాంబుజాం నవనీత నటోత్తం సాం గురు పంక్తి శ్రీయన్ను మహా. அமைதி அளிக்கக்கூடிய அன்னை அலர்மேல் மங்கையின் அஷ்டோத்தர நாமாவளியை அர்த்தத்துடன் அனுபவித்து வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 70வது திருநாமத்தை அனுபவிப்போம். விஸ்வஜனனி அப்படிங்கிற திருநாமம் இது. எம்பெருமானைப் போலவே ஒப்பற்ற இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவிக்கு சதி என்கிற திருநாமம் வந்தது. எம்பெருமானைப் போலவே அமலமாக விமலமாக இருக்கக்கூடியவள் விமலா அப்படிங்கிறத போன வாரம் பார்த்தோம். இப்பேற்பட்ட பரத்துவத்தை காண்பிக்கக்கூடிய குணங்கள் பிராட்டிக்கு உண்டு. ஆனால் இதை காட்டிலும் மிகவும் சிறந்தது அவளுடைய தாய்மையாகிற தன்மை. அதை பத்தி தான் இன்றைய திருநாமம் சொல்ல போகிறது. ஒரு சமயம் வசிஷ்டர், வாமதேவர், ஹனுமான் இவா மூணு பேரும் உரையாடின்றிருந்தா. அப்போ வசிஷ்டர் கேட்கிறார், இந்த உலகத்துக்கு மாதா யார் அப்படின்னு. அதுக்கு வாமதேவர் பதில் சொல்றார், தைத்தரிய உபனிஷத்துல 2வது பிரஷ்னத்துல 36வது அனுவாக்கத்துல சொல்லியிருக்கு, இந்த உலகத்துக்கு தாயானவள் அதிதி அப்படின்னு. அதிதிர் தேவா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த வேத வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, அதிதி அப்படிங்கிறவள் தான் தேவர்களுக்கு, கந்தர்வர்களுக்கு, மனுஷியர்களுக்கு, பித்ருக்களுக்கு, எல்லா பூதங்களுக்கும் தாயானவள் அப்படிங்கிறது. அதிதினா யார்? நாம்மளே பார்த்திருக்கோம் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்துல 21வது திருநாமம் அதிதி அப்படிங்கிறது. மகாலட்சுமி தான் இந்த உலகத்துக்கெல்லாம் தாய் அப்படின்னு விடை அளித்தார். அப்போ வசிஷ்டர் சொன்னார், மகாலட்சுமியினுடைய அவதாரமாகிற சீதா தேவியினுடைய கல்யாணத்தை அடியேன் தான் நடத்தி வச்ச. அவளும் பல வருஷங்கள் அதுக்கப்புறம் அயோத்தியில வந்து ஒரு ராஜகுமாரியாக ராணியாக சௌக்கியமா இருந்துட்டு இருந்ததை நான் பார்த்திருக்கேன். ஆனா சீதை தாயா எப்படி இருந்தா அப்படின்னு எனக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல அப்படின்னார். உடனே பக்கத்துல இருக்கிற ஹனுமான் சொல்றார், அதை அடியேன் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறார். இதுல இவளுடைய தாய்மையினுடைய சிறப்பு எங்க தலை தூக்கி நின்றுது அப்படின்னு கேட்டா, அசோகவனத்துல சீதையை பார்க்க நான் போயிருந்தேன். அப்போ அவளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி சிம்சுபா மரத்தின் மேல நான் ஒளிஞ்சின் இருக்கும் பொழுது ராவணன் அந்த இடத்துக்கு வந்தான். வந்து ஒரு சர்க்கம் முழுக்க சீதை கிட்டக்க தன்னை வரிக்கணும்னு கேட்டுண்டான். எவ்வளவு கொடுமையா இருந்தது அவனுடைய வார்த்தைகள் முழுவதும் அப்படிங்கறது பார்க்கணும். 20வது சர்க்கம் சுந்தரகாண்டத்துல முழுக்க முழுக்க ராவணன் சீதை கிட்டக்க தன்னை கணவனாக ஏத்துக்கணும் அப்படின்னு வர்ணிச்சு கெஞ்சி கூத்தாடி அவளை எப்படியாவது வழிக்கு வரவழிக்கணும் அப்படின்னு சொன்ன ஸ்லோகங்கள் தான் இதெல்லாம். ஒரு பதிவிரதா சிகாமணியா இருக்கக்கூடிய சீதாதேவிக்கு காதுல ஈயத்த காய்ச்சி குத்தரா மாதிரி இருந்துதான். ஆனா பொறுமையா கேட்டுருந்தவள் அப்புறம் என்ன பண்ண போறான்னு நான் பார்த்தேன் சுவாமி. அவன் என்ன பண்ணினா தெரியுமா? ஒரே ஒரு புல்லை எடுத்து பிடுங்கி போட்டான் தனக்கும் ராவணனுக்கும் நடுவுல. அது ஒரு தர மாதிரி நினைச்சுண்டு போட்டா, திருண மந்தரத்தை ஹிருத்வா அப்படின்னார். அப்படி போட்டவள் அழகான வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சா. அவள் சொன்னா, நான் எப்பேற்பட்ட குலத்துல பிறந்தவள் தெரியுமா? எப்பேற்பட்ட தர்ம குலத்துல வாக்கப்பட்டவள் தெரியுமா? என்ன போய் நீ அடையணும்னு நினைக்கிறியே, இது எவ்வளவு அந்நியாயம்! உன்கிட்ட இல்லாத சொத்தா, இல்லாத மனைவிகளா, உனக்கே இருக்கிறத வச்சுண்டு திருப்தி ஏற்படல அப்படின்னு சொன்னான். அப்புறம், நீ ஆசைப்படுறதுல ஒரு விதமான நியாயமுமே இல்லை. ஏன்னா என் கணவரை விட்டு நான் இன்னும் பிரியவே இல்லை. எப்படி ஒளி சூரியனை விட்டு பிரியாதோ அதே போல நானும் அவரும் ஒன்னாதான்ப்பா இருக்கோம், பிரியவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தான். அவனுக்கு ஒன்னும் ஏறா மாதிரியே தெரியல. கடைசியில ஒன்னு கேட்கறா சீதை,
இஹ சந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்தசே. உங்க ஊர்ல நல்லவாளே கிடையாதாப்பா, இல்ல நல்ல புத்தி சொல்லவே மாட்டாளா, இல்ல சொன்னா நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு கேட்கறா. ஏன்னா நல்லவா இருந்திருந்தா உனக்கு எடுத்து சொல்லியிருக்கணுமே, இல்ல ஒருவேளை அவ சொன்னது உனக்கு காதுல விழலையோ இல்ல மண்டைக்கு ஏறலையோ, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நான் சொல்றேன் கேளு அப்படின்னு அற்புதமான ஒரு அறிவுரையை அந்த இடத்துல எடுத்து கொடுக்கறா சீதை. என்ன சொன்னானா, விதித்தா சர்வ தர்மக்யா சரணாகத வத்சலா தேன மைத்ரி பவது தே யதி ஜீவித்துமிச்சசி அப்படின்னா, என் கணவர் இருக்காரே ராமர், அவருக்கு எல்லாம் தெரியும், விதித்தா சர்வ தர்மக்யா எல்லா தர்மங்களையும் நன்கு அறிந்தவர், அனுஷ்டிக்கக்கூடியவர், அப்பேற்பட்டவர், யாரு காலில் வந்து விழுந்தாலும் அவருக்கு அபயம் கொடுக்க காத்திருக்கார், சரணாகத வத்சலா. அதுக்காக நீ போய் காலில் விழணும்னு சொல்றேன்னு நினைச்சிக்காதப்பா. தேன மைத்ரி பவது தே யதி ஜீவித்து மிச்சசி, அவரை போய் ஒரு ஃப்ரெண்டாக அட, நண்பராக வச்சுக்கோ. உனக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருந்தா அவரை நீ நண்பராக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். சரி, நீ நண்பரா அவரை வச்சுட்டேனா உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும், ஒரு கால் அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும், அந்யதா துவம்ஹி குர்வானஹா பராம் பிராப்யசி சாபதம் அப்படின்னு விட்டா, உனக்கு ஆபத்து வந்துடும், அப்படி நீ செய்யலைன்னா தயவு செஞ்சு என்னை திருப்பி கொடுத்துடு அப்படின்னு கெஞ்சி கேட்கறா. எதுக்காக, அவனுடைய ஹிதத்துக்காக. இவள் பதிவிரதா சிகாமணி, இவன் நினைச்சானா சங்கல்ப மாத்திரத்துல அந்த இடத்துல இருந்து கிளம்பி கூட போயிருக்க முடியும், அவனை பஸ்மமாக்கி இருக்க முடியும், ஆனா அப்படி எதுவும் பண்ணாம அவனுடைய ஹிதத்துக்காக அவன் பண்ணின எல்லா கொடுமைகளையும் பொறுத்துண்டு அவனுடைய நன்மையை எடுத்து உரைக்கக்கூடிய தாயாக விளங்கினாள் சீதை. இங்கதான் அவளுடைய தாய்மையை முழுமையாக கண்டேன் அப்படின்னார் ஹனுமான். மேல பராசர பட்டருங்கிற ஆச்சாரியன் சொல்றார், இப்படி சீதையாக பிராட்டி வந்து அவதாரம் பண்ணினது ஒரு ஒத்திகை அப்படிங்கிறார். எதற்காக ஒத்திகை அப்படின்னு பார்த்தா, ராவணனை போல பல்மடங்கு கெட்ட எண்ணங்கள் பிடிச்ச சம்சாரிகளாக நாம் இருக்க போகிறோம்னு தெரிஞ்சிருக்கு பிராட்டிக்கு. அதனால அந்த ராவணனுக்கு புத்தி சொல்லி நம்ம பழகிப்போம், அப்பதான் பிறகு வரக்கூடிய சம்சாரிகளுக்கு நன்னா புத்தி சொல்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒத்திகையா இந்த விபவாவதாரங்கள்லாம் பண்ணினா ஸ்ரீரங்க தாமேஸ்வரியான ரங்கநாயகி தாயார் அப்படின்னு அனுபவிக்கிறார் பட்டர். ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தினுடைய 57வது ஸ்லோகம் சொல்கிறது, ஔதார்ய காருணிகதாஸ்ருதவத்சலத்வ பூர்வேஷு சர்வமதிஷாயிதமத்ர மாதா ஸ்ரீரங்கதாம்னியதுதான்யதுதாஹரந்தி சீதாவதார முகமேததமுஷ்ய யோக்யா. பிராட்டிக்கு ஔதாரியம் அதாவது வாரி வழங்கக்கூடிய தன்மை, காருணிகதா அப்படிங்கிறது கருணை, ஆஸ்ருத வத்சலத்துவம் அண்டினவர்களை காப்பாற்றக்கூடிய தன்மை, இதெல்லாம் அதிசயிதமா இருக்கான் ஸ்ரீரங்க நாயகியான தாயாருக்கு. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தா, சீதாவதார முகம் ஏததமுஷ்ய யோக்யா அப்படிங்கிறார். சீதை போன்ற அவதாரங்கள் விபவாவதாரங்கள்லாம் எடுத்து எடுத்து பிராக்டிஸ் பண்ணி 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 பிராட்டிக்கு நம் போன்ற மகா சம்சாரிகளை காப்பாற்றக்கூடிய அந்த சக்தியும் அந்த கருணையும் வந்துடுத்து அப்படின்னு அனுபவிக்கிறார். ஏன்னா ராவணன் என்ன பண்ணினா, எம்பெருமானுக்கே சொந்தமான சீதா பிராட்டிய தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சான். நம்மளாம் அதுக்கு மேல என்ன பண்றோம், எம்பெருமானுக்கே சொந்தமா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆத்மாவை நம்பிழுதுன்னு நினைக்கிறோம். அப்படி ஆத்மா பகார சௌரியம் பண்ணிட்டு இருக்கோம், ராவணனை விட மகா ராவணர்களா நம்ம பாபம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளையெல்லாம் காப்பாத்துறதுக்கு ரங்கநாயகி தாயார், அலமேல் மங்கை தாயார், மகாதேவின்னு சொல்லக்கூடிய பெருந்தேவி தாயார், வடுவூர்ல இருக்கக்கூடிய அச்சாவதார சீதா பிராட்டியான தாயார், எல்லாரும் சீதாவதாரத்துல இருக்கக்கூடிய ஒத்திகையை நினைச்சு பார்த்துட்டு இருக்கலாம். அந்த ராவணனுக்கே புத்திமதி சொல்லிட்டோம், இப்ப இவாளுக்கெல்லாம் நம்ம சொல்லலாம் மெதுவா அப்படின்னு நினைக்கிறாளாம் அப்படின்னு அனுபவிக்கிறார் பராசர பட்டர். இப்படி ராவணாதி அரக்கர்களுக்கெல்லாம்
தன்னுடைய தாய்மையை காண்பிச்சு அவளையும் வழி நடத்தணும்னு நினைக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த விஸ்வத்துக்கே தாயாக ஜனனியாக விளங்குகிறாள் பிராட்டி அப்படின்னு தெரியறது. அதனால இவளுக்கு விஸ்வஜனனி அப்படிங்கிற திருநாமம் வருகிறது. விஸ்வஜனனி அப்படிங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் அனுகிரகித்த நிருப்தி ஸ்லோகம் விஸ்வஸ்யைஷா ஜனனி தஸ்மாத் விஸ்வஜனனீதி நாமாஸ்யாஹ விருத்தைஹி படிதம் ஜபதோ மாதேவ ஸ்ரீர் வேதம் ஜான் புத்ரான். விஸ்வஜனனி அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் அர்ச்சாவதார திருமேனியில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியை நினைச்சு ஜபித்தால் எப்பொழுதும் தாயாக இருந்து காப்பாற்றக்கூடிய பிராட்டி நமக்கு நல்ல புத்தியை கொடுத்து எம்பெருமானை போய் வழி நடந்து அடையும்படி அனுகிரகம் செய்வாள் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். விஸ்வஜனன்யை நமஹா.